அன்பானவர்களே, இன்றைய தினத்திலே பரலோகத்திலிருந்து தேவன் செய்கிற கிரியைகள் அவைகளை ஆச்சரியமாக தேவன் நடத்துகிறார் என்பதை குறித்து மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் தம்முடைய திட்டத்தை எப்படி நேர்த்தியாக பரலோகத்திலிருந்தும் பூலோகத்திலிருந்தும் வெளிப்படுத்தி நடத்துகிறார், அந்த மேன்மையான திட்டத்தை நாம் புரிந்து கொண்டு நமது வாழ்நாள் காலத்திலே அதன் வழி நடக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஒரே வாழ்நாள் காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்கள் போய்கொண்டிருக்கிறது, போன நாள் திரும்பி வருவதில்லை. கடந்து சென்ற ஒரு துளி நேரம் கூட திரும்ப நம்மால் எடுக்க முடியாது. ஆகையினாலே கர்த்தருடைய பிள்ளைகள் நாட்களை வீணடித்து விடாதபடி கர்த்தர் நம்மேல் வைத்த நோக்கம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக அந்த ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு நாம் முன் செல்ல வேண்டும். அந்த உணர்வோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மூன்று சத்தங்களை குறித்து நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தும்படி வெளிப்படுத்தப்பட்ட மூன்று சத்தங்கள். ஒன்று பரலோக சத்தம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், பரலோகத்திலிருந்து வந்த சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு கர்த்தருடைய காரியம் பூமியிலே நடக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தேவன் கொடுத்த வாழ்நாளிலே தனக்கென்று ஒரு எல்கையை குறித்துக் கொள்ளுகின்றான். தனக்கு கிடைத்த காரியங்களை வைத்து தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறான். நல்லது. ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை தேவன் ஈவாக தந்தது என்பதை பலவேளை மறக்கிறதுனாலும், தேவன் என்னை இந்த உலகத்திலே உண்டாக்கி வைத்திருக்கிறார் என்ற சிந்தை மாறி போகிறதுனாலும், அந்த தேவனுடைய காரியத்தை தனது வாழ்க்கையில் செய்யாமல் செய்ய தெரியாமல் அறியாமையினாலே, அறிந்தும் சிலர் மனமில்லாததினாலே தன் ராஜ்யத்தையே கட்டி எழுப்பி தன்னிஷ்டத்தையே செய்து ஒரு முழு வாழ்நாள் காலத்தை தேவ நோக்கத்தை விட்டு விலகியே வாழ்ந்து முடித்து விடுகிறார்கள். இது மகா பரிதாபமான காரியம். இந்த உலகத்திலே திரள் கூட்டமான மக்கள் அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே தேவன் நம்மை எதற்காக உருவாக்கினார், படைத்தார்? நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவனுடைய காரியம் எது வெளிப்பட வேண்டும், செயல்பட வேண்டும், அதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை என்றைக்காவது நீங்கள் உட்கார்ந்து சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இன்றைக்கு போய் உட்கார்ந்து நேரம் கிடைக்கும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்று உங்களுடைய வாழ்வின் எல்லை எப்படி இருக்கிறது? தம்பி, ஒவ்வொரு நேரம் உள்ள போய் பாருங்க. டெய்லி சொல்லுமா பாரு, உள்ள விட்டுட்டு இருக்கு. உள்ள போய் ஒவ்வொரு மைக் இது பாக்ஸும் எப்படி இருக்கு, கிளியரா கேக்குதா? ஒவ்வொருத்தரும் சொல்ல வைக்காதீங்க, போய் பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் உட்கார்ந்து நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் எல்லை எங்கே இருக்கிறது? குடும்பத்தின் காரியம், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சொத்துக்கள், சுதந்திரங்கள், உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய வேலை தொழில்கள், உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தின் எல்லைகள். நிறைய அறிமுகமான மக்கள் இருப்பார்கள், போக்குவரத்துகள் அதில் இருக்கும், பழக்க வழக்கங்கள் இருக்கும். இப்படி அந்த எல்லா எல்லைகள் உங்களுடைய வாழ்வின் எல்லை. அந்த எல்லைகளை பார்த்து அதில் என்னெல்லாம் செயல்கள் நடக்கிறது, நான் என்னெல்லாம் செய்கிறேன், ஒரு நாள் காலையிலேருந்து ராத்திரி வரை என்னெல்லாம் செயல்கள் நடக்கிறது, என்ன பேசுகிறேன், என்ன செய்கிறேன், எங்கே போகிறேன், எங்கே வருகிறேன், என்ன காரியத்துக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன்,
இத கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணீங்கன்னா அதுக்கு பிறகு இதுல எது எனது காரியம் இதில் எது கர்த்தருடைய காரியம் பிரித்து பார்க்கணும். அல்லேலூயா. இப்படி ஒரு நாள் செஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓஹோ எனக்கு ஆண்டவர் தந்த வாழ்விலே நான் இன்னென்ன காரியம் தான் கர்த்தருடைய காரியமா செயல்படுறேன், இன்னென்ன காரியம் என்னுடையதா செயல்படுகிறது. நம்முடைய காரியத்துக்காக செயல்படக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. வாழ்க்கையை கட்டாவிட்டால் அந்த வாழ்க்கை கர்த்தருக்கு பயனுள்ளதா இருக்க முடியாது இல்லையா? தொழிலை வேலையை கரெக்டாக செய்யாவிட்டால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா வாழ முடியாது. அது தேவை. ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியம் என்பதே அங்கே இல்லாமல் இருப்பது மிக சங்கடமான காரியம். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். அல்லேலூயா. அவருடைய காரியம் என்ன? ஒன்று, அவருடைய காரியம் நம்மை தமது சாயலில் உருவாக்கி இயேசுவின் வருகையிலே நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளணும். இது முக்கியமாக அவருடைய ஒரு காரியம். அல்லேலூயா. அது நமக்கானது, ஆனால் அது வெறும் சுயநலம் என்று அல்ல, அது தேவனுடைய காரியம். அல்லேலூயா. அப்ப முதல்ல அந்த பார்ட்டையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். என் வாழ்விலே நான் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலை தரித்திருக்கிறேன்? ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வந்து இத்தனை ஆண்டுகள் ஆகிறது. அப்ப இத்தனை ஆண்டுகள் ஆகும் பொழுது எனக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி, அந்த சுபாவ மறுரூபங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் கர்த்தர் நம்மை உருவாக்கும் பொழுது நம் மூலமாக அவருடைய பல கிரியைகளை செய்ய விரும்புகிறார். அதற்கு அடிப்படை நாம் கிறிஸ்துவின் சாயலில் உருவாகிறதாகும். அல்லேலூயா. அவருடைய சாயலை தரித்து கொள்ளாவிட்டால் அவருடைய காரியத்தை நாம் வெற்றியாய் செய்து கொள்ள முடியாது. ஆமென். மாம்ச சிந்தையை வைத்துக் கொண்டு ஆவியானுடைய கிரியையை ஒருபொழுதும் வாழ்க்கையிலே நடத்த முடியாது. ஆமென். அப்ப அந்த மாம்ச சிந்தை மாறி ஆவியின் சிந்தை உருவாகிறதற்கு அவர் கிரியை செய்கிறார். ஆவியானவருடைய சிந்தை உருவாகும் பொழுது தேவனுடைய சித்தங்கள் வெளிப்படும், தேவனுடைய திட்டங்கள் நமக்கு வெளிவரும். அல்லேலூயா. பல வேளைகளில் கர்த்தருடைய பிள்ளைகள் மாம்சத்திலே கிரியை செய்வதனால் தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது. தேவ ராஜ்யத்தினுடைய கிரியைகள் அங்கே தடைபட்டு பிறருக்கு இடரல் உண்டாகி இயேசுவை அவர்களை ஏற்றுக்கொள்ளாதபடி சபைக்கு வராதபடி விலகி செல்லுகிறார்கள். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கவனிக்கணும். அப்ப கர்த்தருடைய காரியம் நமது வாழ்வில் நடக்கணுமே, என் சுபாவம் சரியாகணும், என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தம் அடையணும், நான் வர வர பொறுமையடையணும், அன்பை நான் பெற்றுக்கொள்ளணும், சமாதானம் உள்ளவனாயிருக்கணும், சாந்தம் உள்ளவனாயிருக்கணும், இது அந்தந்த காலத்திலே வளர்ந்து உருவாகாவிட்டால் கர்த்தருடைய காரியம் நம் மூலம் நிறைவேற முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய காரியம் நம் மூலம் நிறைவேறணும். இன்னொன்று, கர்த்தர் நமக்கு ஒரு குடும்பத்தை தருகிறார். எல்லாருக்கும் குடும்பம் ஆகிறதில்லை. சிலர் பிரதிஷ்டையில் இருக்கிறார்கள், அவர்களை விட்டு விடுவோம். மற்றபடி சிலர் விரும்பியும் ஒரு குடும்பம் ஆகாமல் காலமெல்லாம் அப்படி கடந்து போகிற பரிதாபங்கள் நாம் பார்க்கின்றோம். ஏனென்று தெரியவில்லை. கர்த்தருக்கு சோதரம். ஆனால் அதன் நடுவிலே உங்களை குடும்பமாக்கி இருக்கிறார். குடும்பமாகியும் ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்காதான் இன்றைக்கும் ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதன் நடுவிலே உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூன்று என்று தந்திருக்கிறார். அப்ப இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். என்னை கர்த்தர் தனியாளா இருந்த என்னை குடும்பமாக்கினாரே, எனக்கு பிள்ளைகளை தந்தாரே, அப்ப அதிலே கர்த்தருடைய கிரியை என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய காரியம் நடக்கணும். இந்த சிந்தை நமக்குள் ஆழமா இறங்கட்டும். பல வேளைகளில் நிறைய பேருக்குள் அது கிடையாது. நான் எனது என்று சொல்லுகிற ஒரு வட்டத்துக்குள் தான் இருக்கிறார்கள். உலகத்தார் அப்படி இருப்பாங்க. தேவ பிள்ளைகள் அப்படி இருந்தால் இந்த தலைமுறையில் தேவனுடைய காரியம் நடக்க முடியாது, குறைவுபட்டு போகும். ஆகவே இன்றைக்கு நாம் சிந்திப்போம், நம் மூலமாக கர்த்தருடைய காரியம் நடக்கணும். அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு குடும்ப ஜபம் பண்றோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு குடும்ப ஜபம் பண்றோம். நம்ம நினைக்கிறது என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, கரெக்ட் தான். அதில் வந்து பெரும் பெரிய அளவு நம்முடைய ஆசீர்வாதம் தான் இருக்கு. நம்ம குடும்பமாக உட்கார்ந்து பாடி துதித்து ஆராதித்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதோடு அது நிற்கலை. நாம் அந்த வீட்டில் இருந்து பாடி ஆராதிக்கும் போது அந்த வான மண்டலத்திலே ஒரு விடுதலை வருகிறது.
இதை நாம சிந்திக்கிறதில்ல. அல்லேலூயா. ஏன்னா இங்கிருந்து துதி ஸ்தோத்திரம் எழும்புது பாருங்க, டெய்லி எழும்பி கொண்டிருக்கிறது. நம்மளை ஆண்டவர் குடியேற்றி வைத்திருக்கிற அந்த ஏரியாவில் அந்த வானமண்டலத்தில் உள்ள வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள் என்ன செய்யறது? சிதறடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கிரியைகள் அங்கே இறங்கி வர்றது எளிதாக இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் அப்படி சிஸ்டம் வச்சிருக்கிறார். அதாவது இந்த வானமண்டலத்து பொல்லாத ஆவியோ இந்த லூசிபரோ ஒன்றும் கர்த்தருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. கர்த்தர் ஒன்ன செய்யணும்னு நினைச்சாருன்னா செய்வார், சரியா? ஆனா கர்த்தர் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறார். எப்படின்னா நாம் துதிக்கணும், நாம் இங்கிருந்து ஜெபிக்கணும், அவர் அங்கிருந்து கிரியை செய்யணும். அது ஒரு ஒழுங்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். இல்லாவிட்டா நம்ம ஜெபிக்காமலே அவர் செய்யலாமே. என்ன தேசத்தை ரட்சிப்பது அவருக்கு தெரியாதா? நாம சொல்லியா அவர் செய்யணும், இவருக்கு சுகம் கூடணும்னு நாம சொல்லியா அவர் செய்யணும், இல்லையா? ஆனா அது ஒரு ஒழுங்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை என்ன நோக்கி கூப்பிடணும், நான் வச்சிருக்கிற ஊழியக்காரங்க என்ன நோக்கி கூப்பிடணும், விசுவாசிகள் என்ன நோக்கி கூப்பிடணும், அதே மாதிரிதான் இதுவும். நாம எந்த இடத்துல துதியை எழுப்புகிறோமோ அங்கே நிச்சயமாக நம்ம குடும்பத்துக்கு மட்டுமல்ல சுத்தி குடியிருக்கிற சமுதாயத்துக்கே ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு கர்த்தருடைய காரியம் ஒன்று உள்ள இருக்கிறது. இந்த வெளிப்பாடு இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு உண்டாகும் என்றால் நிச்சயமாக நாம பிரயோஜனப்பட ஆரம்பித்து விடுவோம். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் பாடி துதிக்கும் பொழுது உங்களுடைய கவனம் நாம் இன்றைக்கு என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் பெறுறது மட்டுமல்ல, இந்த ஏரியாவுக்கே ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி வரும்பொழுது அதோடு கூட நிறைய கவனங்கள் வந்துடும், மக்களை பற்றின பாரம் வந்துடும், இந்த மக்களுக்கு முன்னால நாம் ஒரு சாட்சியா வாழணும் என்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துவிடும். ஆகவே நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே, இதே மாதிரி தொழில் ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு தொழிலை கர்த்தர் தந்தார் எதற்கு? நீங்கள் வாழ்வதற்கு, நீங்கள் பிழைப்பதற்கு, இல்லையா? ஆனா அதோடு அது முடிந்து போகல. அதுல ஒரு கர்த்தருடைய காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தொழில் மூலமாக நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ சிலர் நீதி நேர்மை இல்லாம தொழிலை செஞ்சுட்டு போவாங்க, கையில கிடைத்தபடி செய்வாங்க, மற்றவர்கள் செய்கிறத பார்த்து செய்வாங்க, போட்டி போட்டு செய்வாங்க. ஆனா செய்கிறது வசனத்தின்படியானது தானா, கர்த்தருக்கு பிரியமானது தானா, நீதி நேர்மையானது தானா, யோசிக்க மாட்டாங்க. ஆனா நாம் தேவ பிள்ளைகள் அதை சிந்தித்து பாடுபட்டாலும் பரவாயில்ல, நீதியா செய்யணும், வசனத்துக்கு வெளியே போயிடக்கூடாது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம் அப்படி சொல்லி நம்ம கரெக்டா கர்த்தருடைய வழியில செய்தோம்னா நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுல இருந்து ஒரு சாட்சி வெளிப்படும், அந்த சாட்சி அநேகருக்கு முன்பாக கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சில வேளை வெளிப்படையா சொல்லிடுவாங்க, சில வேளை வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க, உள்ளத்துல சிந்திப்பாங்க, தேவன் கிரியை செய்வார். ஆமென். இன்னும் ஒன்று, கர்த்தர் தந்த தொழில் வேலையை வைத்து கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம கட்டுகிறோம், காணிக்கைகள் கொடுக்கிறோம், அந்த தொழில் மூலமாக சில ஊழியங்களை நாம தாங்குகிறோம். அப்படி செய்யும் பொழுது பாருங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் வருகிறது. இப்படி நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, நம்முடைய வருமானங்கள், இவைகள் மூலமோ கர்த்தருடைய காரியம் ஒன்று நடக்கிறது. அல்லேலூயா. இப்படி நீங்க ஒவ்வொரு பகுதியை சிந்தித்து பாருங்க. இன்றைக்கு நான் உங்களுக்குள் வைக்க வேண்டிய வார்த்தை இதுதான், என் வாழ்விலே கர்த்தருடைய காரியம் எப்படி நடக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் கர்த்தருடைய காரியம் ஒன்று உள்ள வச்சிருக்கிறார். அதை செய்யும்படிதான் நம்ம இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இது சிந்திக்கணும், அதை நல்லா மெருகேற்றி நல்லா இன்னும் செய்யறதுக்குள்ள காரியத்தை நம்ம பார்க்கணும். அந்த விருப்பமும் ஆசையும் அதற்கான விண்ணப்பங்களும் வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இங்கே யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு நேராக வரக்கூடிய சத்தமாக இது இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், அவரவர் தன் அழைப்பிலே நிலை நிற்க கடவன். சிலரை தேவன், நீ உலகத்தில் வேறு வேலை செய்ய வேண்டாம், என்னை மகிமைப்படுத்துகிற, என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற, என்னுடைய சத்தியத்தை போதிக்கிற, எனக்கு நேராய் ஜனங்களை நடத்துகிற, அல்லது சபையை நடத்தி ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி என் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஊழியத்தை செய்,
என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. அவர்களுடைய வாழ்விலே முழுக்க முழுக்க கர்த்தருடைய காரியமே நடக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். நமக்கு என்று ஒன்றை சிந்திக்கவே கூடாது, அதை அவர் சிந்தித்துக் கொள்வார். ஆமென். அதான் விஷயம். ஊழியக்காரர்கள் தங்களை முழுமையும் அர்ப்பணித்து கர்த்தருடைய காரியம் என்னை அவர் அழைத்தது, நமது காரியமாய் யார் போவான் என்று சொல்லிதான் அழைத்தார். அல்லேலூயா. அந்த அழைப்புக்கு நாம் அர்ப்பணித்திருக்கும் போது நான் கர்த்தருடைய காரியமாய் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. வாழ்க்கை முழுசும், வாழ்க்கை முழுசும். சிலர் சர்ச்சுக்குள்ள மேடைய மாத்திரம் கர்த்தருடைய காரியம் செய்வதற்கென்றும், தங்களுடைய வீட்டை தங்கள் காரியம் செய்வதற்கென்றும் நினைக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே அது சரியல்ல. வீடா இருந்தாலும் சரி, தன் வாழ்வின் எல்லை எங்குமே நான் கர்த்தருடைய காரியமாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. வீட்டிலும் சரி, சபையிலும் சரி, மேடைகளிலும் சரி, மேடை இல்லாத காலத்திலும் சரி, தனித்திருக்கும் வேளையிலும் சரி, பொதுமக்கள் முன்னால் நிற்கிற வேளையிலும் சரி, ஒரு தேவ ஊழியக்காரனுடைய துடிதுடிப்பெல்லாம் நான் கர்த்தருடைய காரியமாக. அல்லேலூயா. சும்மா இருந்தாலும் சிந்தனை எல்லாம் கர்த்தருடைய காரியமாக. ஆமென். ஏன்னா சிலர் சும்மா இருக்கக்கூடிய டைமை தருவார். அது சும்மா இருக்கிறதுக்கு தர்றதில்லை, அடுத்த ஊழியத்துக்கு ஆயத்தமாகிறதுக்கு தருகிறது. அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு இல்லாதவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். நேரத்தை போக்கி விடுவார்கள். பிறகு அடுத்த கர்த்தர் வாய்ப்புகளை வாசல்ல திறக்கும் பொழுது திணறி போவார்கள், திண்டாடி போவார். ஆயத்தம் இல்லை, ஆயத்தம் இல்லை, ஆயத்தமாக நேரம் இல்லை. கிடைத்த நேரத்தை என்ன செய்தீர்கள்? ஆயத்தமாக அந்த எண்ணம் வரல, நேரத்தை கழித்து விட்ட நிலைமைகள். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிறவர்கள் முழுக்க முழுக்க ஒவ்வொரு நிமிடமும் நான் கர்த்தருடைய காரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது யுத்த களத்துக்கு வரும்பொழுது எல்லாரும் கேட்டா, டேய் நீ எதுக்குடா இங்க வந்திருக்கிற அப்படி. அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா. அல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்த வெளிப்பாட பாருங்க. அவன் ஒரு சின்ன பையன், சும்மா கொஞ்சம் ஆடு மேய்ச்சிட்டு கிடந்தவன். ஆனா அவனுக்கு ஒரு வெளிப்பாடு, நான் எங்கேயாவது போறேன்னா அது சும்மா அல்ல, கர்த்தர் அதுல ஒரு முகாந்திரம் அல்லது ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆடு மேய்க்கிற பையனுக்கே அந்த அறிவு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டு பொறுப்புகள்ல வைக்கப்பட்டிருக்கிற நமக்கு எந்த அளவுக்கு அந்த அறிவு இருக்கணும்? அல்லேலூயா. நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அங்கே கர்த்தருடைய காரியமாய் போகிறேன். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறேன்னா அங்கே கர்த்தருடைய காரியமாய் ஈடுபடுகிறேன். அல்லேலூயா. எனக்கு பணம் கிடைக்கும்னு ஈடுபடக்கூடாது, எனக்கு புகழ் வரும் அப்படின்னு ஈடுபடக்கூடாது. இங்க போயிட்டு இருந்தா நாளைக்கு எனக்கு பதவி கிடைக்கும் அப்படியெல்லாம் இல்லை. நாலு ஆள் பழக்கம் கிடைக்கும், அது நமக்கு எதுக்காவது உதவும். இந்த சிந்தனைகள் வந்தாலே நாம் கர்த்தருடைய காரியமாய் செயல்படவில்லை என்ற அர்த்தம். அல்லேலூயா. எங்க போனாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். யோவான் ஸ்நாபகன் சொன்னார், நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேணும். இதுதான் உண்மையா நம்ம உள்ளத்தை நிரப்பணும். அல்லேலூயா. நடைமுறையாய் ஒவ்வொரு காரியத்திலே இது நிரப்ப வேண்டும். இன்னொன்றை சொல்லி நான் அடுத்த வசனத்துக்குள் வருகிறேன். அன்றைக்கு ஆண்டவர் ஏசாயாவுக்கு ஒரு மகிமையான தரிசனம், பரலோக ஆராதனை குறித்த தரிசனத்தை கொடுத்து விட்டு இந்த அழைப்பை வெளிப்படுத்தினார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்? ஏசாயா சொல்றாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அல்லேலூயா. அப்ப தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர். அன்றைக்கு கர்த்தருடைய ஒரு மகிமையான அழைப்பு தரிசனத்தின் மூலம் அவருக்கு கிடைத்தது. நான் எனது காரியமாய் உன்னை அனுப்ப போகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அந்த மனுஷன் அர்ப்பணித்தார். அப்பொழுது கர்த்தர் பரலோகத்தின் அக்கினி தளலினாலே அவருடைய நாவை தொட்டார். ஏன்னா அந்த நாவு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டிய நாவு. அந்த நாவிலே தேவன் அக்கினி வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு முதல் ஏசாயா பேச ஆரம்பித்தார். அதுவரைக்கும் அவர் பேசி இருப்பார், சில தீர்க்க தரிசனங்களும் வெளிப்பட்டு இருக்கலாம். ஏன்னா 1 முதல் 5 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். 6 அதிகாரத்துல தான் இந்த தரிசனம். அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏசாயா 1 அதிகாரத்தை படித்து பார்த்தா கொஞ்சம் எச்சரித்து உணர்த்துகிற தண்டனைகளை சொல்லுகிற வார்த்தைகளா இருக்கிறது. நான் நினைக்கிறேன், என்னுடைய சிந்தனையிலே, ஏசாயா வந்து பொதுவா தீர்க்க தரிசிகளுடைய வேலை என்ன? வெட்டுவேன், குத்துவேன், அப்படிதான் இருக்கும் அவங்க வார்த்தைகள்.
தப்பு தக்குன்னு சொல்லுவார்கள், தப்புக்கு வரக்கூடிய தண்டனையை சொல்லுவார்கள், அப்படி இருக்கும். இதுதான் பொதுவா தீர்க்க தரிசிகளுடையது. அப்ப அந்த பிளான்லயே அவர் ஆரம்பிச்சிருப்பார். ஆனா கர்த்தர் இப்பொழுது ஸ்பெஷலா ஒரு அழைப்பை கொடுத்து எனது காரியமா போகணும். நீ எல்லா தீர்க்க தரிசிகளிலே நீ ஒரு தீர்க்க தரிசி என்று நினைத்து கொண்டு அவர்கள் சொல்லுவது போல நீயும் சொல்லி அப்படி ஆரம்பிக்காத, நான் எனது காரியத்தை உன் மூலம் நிறைவேற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. அதனால என்னாச்சு, ஆண்டவர் நாவை தொட்டார். அப்புறம் நீங்க படிச்சு பாருங்க, 66 அதிகாரம் வரைக்கும் ஆறுதலின் வார்த்தைகள், தேறுதலின் வார்த்தைகள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏசாயாவை பயன்படுத்த விரும்பின காரியம் மக்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக. இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்படுறவர்கள் உடனே ஏசாயாவில இருந்து தான் ஒரு வாக்குத்தத்தை சொல்லுவோம், டக்குன்னு அங்கிருந்து தான் கிடைக்கும் நமக்கு. ஏசாயா தீர்க்க தரிசனம் அப்படி ஆறுதலின் வார்த்தைகளால் நிறைந்திருக்கிறது. அது அவருடைய அழைப்பு. அவரை கர்த்தர் அவருடைய கர்த்தர் தம்முடைய காரியமாய் பயன்படுத்தின விஷயம், சரியா? அதே வேளையில் அடுத்த எரேமியாவை பார்க்கிறோம், அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். எரேமியாவுடைய வார்த்தைகள் எசேக்கியேலும் அப்படிதான், சகிக்க முடியாது நம்மளால, அப்படி இருக்கும். அது அவரை கர்த்தர் தமது காரியமாய் பயன்படுத்தினது. இது இவரை கர்த்தர் தமது காரியமாய் பயன்படுத்தினது. ஆனா இந்த ஏசாயா எல்லாரை போல நான் இருப்பேன் சொல்லி எல்லார போல பேச ஆரம்பிக்க கூடாது. இதைத்தான் நாம புரிந்து கொள்ளணும். நாம் விசுவாசிகளா இருக்கிறோம், எல்லாருக்கும் ஒரே வழி அல்ல. பொதுவான வழி இருக்கிறது, பரலோகத்துக்கு போகணும், அதெல்லாம் பொதுவானது. அதே வழியில் அவரவர் வாழ்விலே கர்த்தருடைய காரியம் நடக்க வேண்டும் என்கிற விஷயத்திலே கர்த்தர் உங்களுக்கென்று ஒன்றை குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் எப்படி டிஃபரெண்டா இருக்கு, இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் எப்படி வித்தியாசமா இருக்கு. யோவான் எவ்வளவு அதிகாரமா, சத்தமா அல்லது கண்டிப்பா எல்லாம் பேசுறாரு, வனாந்தரத்தில் கூப்பிடுறாரு, ஆளெல்லாம் ஓடுது, பயங்கர பவர்ஃபுல்லா தெரியுது. ஆனா இயேசு கிறிஸ்து எவ்வளவு சாந்தமா ஊழியம் செய்தார். மக்கள் மத்தியிலே நடமாடி கொண்டிருந்தார், மக்களோடு மக்களா தங்கி கொண்டிருந்தார். அதனால அவருடைய இது மாறிடுச்சா? அவர் யோவான காப்பி அடிச்சு இந்த மனுஷனை இப்படி செய்தானா, நான் அதை விட பயங்கர வீரம் காட்டணும்னு இயேசு நினைத்தாரா? இல்லை. இன்னைக்கு அநேகர் இப்படி தடுமாறி அல்லது திசை மாறி போகிறத பார்க்கிறோம். யாரோ ஒருவர் செய்யறத பார்த்து அல்லது பொதுவாக ஊழியக்காரர்கள் இப்படி இருக்காங்க, நானும் அப்படி ஒரு ஊழியம் செய்யணும். அப்படி அல்ல. கர்த்தர் நமக்கு தந்த ஊழியத்திலே கர்த்தருடைய காரியம் நிறைவேறணும். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்க இதுவரைக்கும் உலக வேலையை செஞ்சிட்டு இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஊழியத்திற்கு அழைக்கிறார். ஏற்கனவே கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் இதை குறித்து பேசி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நீங்க 100க்கு 100 முதல்ல அர்ப்பணிக்கணும். அழைப்பை பெற்றவர்கள் அர்ப்பணிக்காத வரையில கர்த்தர் அடுத்த அடி உங்களை நடத்த முடியாது. என்றைக்கு அர்ப்பணிக்கிறீங்களோ, கீழ்ப்படுகிறீங்களோ, அன்றைக்கு தான் உங்களை அடுத்த ஸ்டெப்ல ஆண்டவர் கொண்டு போக முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழைப்பு அப்படிப்பட்டது. பேதுரு ராத்திரி முழுசும் கஷ்டப்பட்டு வலையில ஒரு மீன் கூட சிக்காமல் வந்து பரிதாபமா நின்றார். காலையில் ஆண்டவர் இயேசு அவருடைய படகுல ஏறி உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணார். முடிச்சுட்டு சொன்னாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள். அன்றைக்கு 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்கள். தொழில இதுவரைக்கும் அவர் கண்டிராத ஆசீர்வாதம், இதுவரைக்கும் இருந்த வெறுமை மாறி இப்பொழுது நிறைவு நிரம்பி வழிகிற அனுபவம். அடுத்த நேரம் அவர் சொல்றாரு, எனக்கு பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன். உடனே அதை விட்டுட்டு பின்பற்றினார்கள். இதை கொண்டு சந்தையில் வித்துட்டு வந்துடுவோம், நல்ல ஒரு லாபம் கிடைக்கும், கொஞ்ச காலம் ஊழியத்துக்கு நம்ம இதை சேமித்து கூட என்ன செஞ்சுக்கலாம், வச்சுக்கலாம். அதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கலை. நீ வெறுமையா இருந்தாய், உன்னை ஆசீர்வதித்தேன், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், ஆனா அதை அனுபவிக்கிறது உன் வேலை இல்லப்பா, உனக்கு வேற வேலை இருக்கு, என்னுடைய காரியம் ஆய்வா. அல்லேலூயா. நீ பிடிச்ச மீன் தான், உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும், கொஞ்ச காலம் சேமித்து வைக்கிறது கூட பணம் அதுல கிடைக்கும். ஆனா நீ ஓ முயற்சியில பணத்தை சம்பாதிச்சு வச்சு எனக்கு ஊழியம் செய்யணும்னு இல்ல, என் ஊழியக்காரன நான் போஷிப்பேன், நான் நடத்துவேன், நீ எனது காரியமாக வா. அல்லேலூயா. சிலர் தடுமாறுகிறார்கள், சிலர் வெறுமையா, என் படகு வெறும் படகா இருக்கு, அதனால ஆண்டவர் இதை நல்லா தந்து அதுக்கப்புறம் தான் நான் வருவேன் சொல்லுவார்கள். ஏன்னா மாம்சத்தில் ஒரு சிந்தனை, ஒன்றும் இல்லாமல் இவன் ஊழியத்துக்கு வந்துட்டான்னு சொல்லக்கூடாதே. இதெல்லாம் மாம்ச சிந்தனை. உங்களை ஒன்றும் இல்லாமல் வச்சதே கர்த்தர் தான். இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தான். அவர் அழைக்கிற நேரத்தில் வரணும். சிலருக்கு ஒருவேளை பேதுரு கொடுத்த மாதிரி நல்லா கொடுத்துட்டு அழைப்பார். நம்ம கொடுத்த உடனே நம்ம சிந்தனையெல்லாம் வேற எங்கேயோ போகும்,
பயங்கர கற்பனை கோட்டையா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய காரியம் வேற. அழைக்கிறார். அழைக்கும் பொழுது நீங்க வெறுமையா இருந்தாலும் சரி, நிறைவா இருந்தாலும் சரி, நிரம்பி வழிகிறவளா இருந்தாலும் சரி, அழைப்பின் சத்தம் முக்கியம், அழைப்பின் வேளை முக்கியம். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் நாட்களை வீணடிக்காதிருங்கள். உங்களுக்கும் அது கட்டா மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வேலை எங்க தடைபட்டு கிடக்கிறது. ஆகையினால் இது ரெண்டு யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட வீணாக்காதீங்க. கர்த்தருடைய காரியத்தையும் அங்கே கிடப்பிலே போடாதிருங்கள். அழைக்கப்பட்டவர்கள் புறப்பட்டு வாருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது ஒரு சத்தம், அது பாதாளத்திலிருந்து வந்த ஒரு சத்தம். லூக்கா சுவிசேஷம் 16:27. லூக்கா 16:27. அப்பொழுது அவன் அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் கிடந்து, அப்படியானால் ஆபிரகாம் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் லாசரு போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது சத்தம் எங்கிருந்து வருது? பாதாளத்திலிருந்து வருது. என்ன சத்தம்? அனுப்பும், அனுப்பும். பரலோகத்திலிருந்து வந்த சத்தம் அதுதான். யாரை நான் அனுப்புவேன், நமது காரியமா யார் போவான்? இப்ப எங்கிருந்து அது போல ஒரு சத்தம் வருது? பாதாளத்திலிருந்து வருது. அனுப்பும், என் வீட்டுக்கு அனுப்போ, என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்போ. ரட்சிக்கப்படல, என்னை போல நரகத்துக்கு வந்துடக்கூடாது. இப்படி ஒரு ஜபம் பாதாளத்திலிருந்து போகுது பாருங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். பாதாளத்திலிருந்தே இப்படி போகுதுன்னா சபைக்குள்ள இருந்து எப்படி இந்த சத்தம் எழும்பணும் இந்த காலத்துல? அல்லேலூயா. என்ன சபை எப்படி ஜபிக்கணும்? ஆண்டவரே அனுப்போம், என் சொந்தக்காரங்கள்ட்ட அனுப்போம், என் நண்பர்கள்ட்ட அனுப்போம், அந்த ஊருக்கு அனுப்போம், இந்த தேசத்துக்கு அனுப்போம். எவ்வளவு நாம ஜபிக்கணும். அல்லேலூயா. பாதாளத்திலிருந்து அந்த ஐஸ்வர்யவான், அவனுக்கு குணத்தை பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷன், ஆனா அவன் இயேசு இல்லாதனால எங்க போய் சேர்ந்துட்டான்? பாதாளத்துக்கு போயிட்டான். அதனால இந்த நல்ல மனுஷர்களுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். ரொம்ப நல்லவர்கள் தான், ஆனா இயேசு இல்லைன்னா நித்தியம் பாழா போயிரும். சரி, இந்த இந்த சத்தத்தை பாருங்கள். இன்னைக்கு இது நமக்கு உணர்வு தரக்கூடிய சத்தம். நாம கொஞ்சம் கவலையினமா இருக்கும்பொழுது இப்படிதான் நிறைய பேர் நரகத்துக்கு போயிடுறாங்க. எவ்வளவு ஆத்மாக்கள் போயிட்டார்கள் இல்லையா? அப்போ நரகத்து போயாச்சுன்னா திரும்ப வர முடியாது. வேதனை, பயங்கரமான வேதனை. அப்புறம் கடைசியில நித்திய நியாய தீர்ப்புல பாதாளத்தை அப்படியே தூக்கி அக்கினி கடல்ல போட்டுறார். அது இன்னும் கடுமையான கொடுமையான வேதனை, முடிவில்லாத வேதனை. அப்போ அந்த இயேசு இல்லாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், ஆத்ம மீட்படையாதவர்கள் கண்ணை மூடியாச்சுன்னா வேதனை தொடங்கியாச்சு, முடிவில்லாத வேதனை. இப்ப இதுக்குள்ள மக்கள் போய்கொண்டிருக்கிறார்களே. பாதாளத்திலிருந்து ஒரு அவல சத்தம் வருகிறது. அதுக்கு நான் இப்போ பூமியில இருக்கிறேன், என்னால் முடியும். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவான் நினைச்சாலும் முடியாது. அவன் ஜபமும் கேட்கப்படல, லாசரு ஆண்டவர் அனுப்பவும் இல்லை. அது நடக்கவும் நடக்காது. ஆனா இன்று ஜீவனோடு இருக்கிற என்னால் முடியும், ஜெபிக்க முடியும், ஓடி ஓடி போய் சொல்ல முடியும், இனி ஆத்துமாக்கள் நரகத்து போகாமல் நான் செயல்பட முடியும். இன்னைக்கு ஒரு பாரம் வரட்டு. அவனுக்கு முதல் பாரம் என் தகப்பன் வீடு, என் தகப்பன் வீடு இல்லையா? நல்ல பாரம் தானே? நான் சொல்றத வர்த்தம் தப்பா எடுத்துடக்கூடாது, புரிஞ்சுக்கணும். சிலர் வந்து ஜபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கெல்லாம் பயங்கரமா ஜபம் பண்ணுவாங்க, ஆனா தங்களுடைய காரியத்தை பார்க்க மாட்டாங்க. அதாவது தங்களுடைய அன்புக்குரியவர்கள், தங்களோடு டெய்லி பழகிறவர்கள், அவருடைய ரட்சிப்புக்காக பிரயாசம் எடுக்கிறது இல்லை, அவர்களை நேசிக்கிறது கூட இல்லை சில வேளை. ஆனா அது ஒரு கடமை ஜபம் மாதிரி தான். உள்ளத்தில் உண்மையாய் ஒரு ஆத்ம பாரத்தோடு ஒரு ஜபம் வருதுன்னா நம்ம முதல்ல நம்ம நெருங்கி நம்மளோட பழகிறவங்கள நம்ம நரகத்துக்கு விட்டு கொடுப்போமா இல்லையா? ஆனால் நம்ம எல்லாரும் நம்மளை கொஞ்சம் கூட செக் பண்ணணும். இந்த காலை வேளையில நாம் அந்த நரகத்தின் சத்தம் நமக்கு ஒரு உணர்வை தரணும். அல்லேலூயா. இன்னொரு சத்தம் பூமியிலிருந்து உண்டாகிற சத்தம். அப்போஸ்தலர் 16:9 பார்க்கின்றோம். 16:9 அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று,
நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். அல்லேலூயா! பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், பாதாளத்திலிருந்து ஒரு சத்தம், பூலோகத்திலிருந்து ஒரு சத்தம். பூலோகத்தில் என்ன சத்தம்? ஒரு மக்கதோனியன், ஒரு ஃபாரினர், மக்கதோனியா நாட்டை சேர்ந்தவன் பவுலுக்கு சொப்பனத்திலே ஆண்டவர் காட்டுறாரு. அவன் கூப்பிடுறான், ஐயா வந்து உதவி செய்யுங்க ஐயா, நீங்க ஊர் ஊர்லாம் போறீங்க, உலகம் நாடுகளுக்கெல்லாம் போறீங்க ஐயா, எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. உடனே பவுல் புரிந்துகிட்டாரு, இது கர்த்தர் மக்கதோனியா நாட்டிலே சுவிசேஷம் அறிவிக்க எனக்கு தரக்கூடிய அழைப்பு. அல்லேலூயா! பரலோகத்தின் சத்தத்தினால் அழைப்பு வரலாம், பாதாளத்திலிருந்து வருகிற சத்தத்தினுடைய வெளிப்பாட்டினால நமக்கு என்ன வரலாம், உணர்வு வரலாம். அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட மனுஷர்களே நம்மை கூப்பிடலாம். அல்லேலூயா! நம்ம ஸ்தாபனத்தில் கூட முர்மு அப்படின்னு ஒரு சகோதரன் இருந்தார், பிலிப்பித் சபையில விசுவாசியா இருந்தார், ரயில்வே கார்ட். அவர் நாங்கள் எப்பொழுது அங்கு போனாலும் வந்து உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார். அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். ஐயா இங்கெல்லாம் யூபியிலெல்லாம் நல்லா ஊழியம் செய்றீங்க, எங்களுக்கு ஜார்க்கண்டுக்கு ஊழியர் அனுப்புங்க அனுப்புங்கன்னு எல்லா வருஷமும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுவார். அப்போ ஒரு நாள் நான் பாஸ்டர் தாமஸ் ஐயா அவளோட இடத்துல இதை பகிர்ந்து கொண்டேன். இப்படி ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு, நாங்கள் போகும்போதெல்லாம் பேசுறார். உண்மையிலே அந்த முர்மு, நான் அன்றைக்கு வாலிப தரிசனம் என்ற பத்திரிகையிலையும் முர்மு அழைக்கிறார்னு ஒரு கட்டுரையும் எழுதியிருந்தேன். அன்றைக்கு அந்த முர்முடைய அந்த அழைப்பினால தான் நம்ம ஸ்தாபனத்தில் அந்த பக்கம் ஊழியம் செய்யணும்னு விரும்பினோம், திட்டமிட்டோம். ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு பிரதர் ஜெயராஜ், சகோதரி புஷ்பா அந்த குடும்பத்தை முதல்ல அனுப்பினோம். இன்றைக்கு ஆண்டவர் கிருபையால் அப்படி ஆரம்பித்த அந்த ஊழியத்திலிருந்து வந்த ஊழியங்கள் ரெண்டு சர்க்கிள்களாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா! கல்கட்டா சர்க்கிளும் அந்த அசாம் சர்க்கிள். ஆச்சரியமா இருக்கு பாருங்க, அந்த ஊழியத்தினுடைய அழைப்பு நமக்கு எப்படி கிடைத்தது, அந்த மக்கதோனியன் அந்த முர்முடைய அழைப்பு. இது மாதிரி கர்த்தர் நிறைய நமக்கு செய்கிறார். ஒரு மனிதனை கொண்டே அழைக்கிறார், எங்க கிராமத்துக்கு வாங்க, எங்க ஊருக்கு வாங்க, எங்க ஏரியாவில் வாங்க, நான் இந்த மாதிரி ஒரு வீட்டு கூட்டம் வச்சிருக்கேன், என் வீட்டில் வந்து எங்க ஆளுகளுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி அழைப்புகளும் நாம் கர்த்தருடைய காரியம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா! சோ இன்றைக்கு உங்களுக்கு உங்க வாழ்க்கையில பரலோகத்திலிருந்து சில சத்தம் உங்களுக்கு தோனித்துக் கொண்டிருக்கலாம், சிலவள பாதாளத்தினுடைய இந்த காட்சிகள் நம்ம மனசுக்குள்ள வந்து கொண்டிருக்கலாம், அல்லது சாதாரண கதியில நம்மளோடு சிலர் பேசுறாங்க. இப்படி உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அழைப்பு இருக்கிறது, அது கர்த்தருடைய காரியம். அந்த கர்த்தருடைய காரியத்துக்கு போக நீங்கள் ஆயத்தப்படணும், அதை நீங்கள் நழுவ விட்டுவிடக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இந்த கர்த்தருடைய காரியத்திலே உங்களை பயன்படுத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அல்லேலூயா! ஒரு பழைய பாடல் உண்டு, ரெண்டு அடிதான் எனக்கு ஞாபகத்திலே வருகிறது, அதை பாடுகிறேன். நாம் அப்படியே சேர்ந்து ஜெபிக்கலாம். அல்லேலூயா! எல்லாரும் கண்களை மூடி தியானத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய காரியம் செய்றீங்களா இல்லையா, எவ்வளவு செய்றீங்க? இந்த கொஸ்டினை இருதயத்தில் எடுத்துட்டு போங்க, வீட்டில் போய் அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய காரியத்தை எந்த அளவுக்கு செய்றீங்க? ரெண்டாவது, இந்த சத்தங்கள், பரலோகத்திலிருந்து வந்த சத்தம், பாதாளத்திலிருந்து வந்த சத்தம், பூமியிலேயே மனுஷர் மூலம் வருகிற சத்தம், உங்களுக்கு ஏதாவது இப்படி வந்து கொண்டு இருக்கிறதா? அதை செந்தீங்க, அதற்கு கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா! ஒவ்வொரு வரும் தம் தம் காரியம் நோக்கவே, ஒவ்வொரு வரும் தம் தம் காரியம் நோக்கவே, இயேசுவின் காரியம் தேடிடார் யாருமே, இயேசுவின் காரியம் தேடிடார் யாருமே, மார்க்கம் தப்பி செல்லும் மானிடரை எல்லாம், மார்க்கம் தப்பி செல்லும் மானிடரை எல்லாம், வழிபடுத்துவதில் என் வாணாளை போக்குவே, வழிபடுத்துவதில் என்
வாணாளை போக்குவே. ஹல்லேலூயா. எல்லார் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒவ்வொருவரும் தன் தன் காரியத்தை நோக்குகிறார்கள். இயேசுவின் காரியத்தை யாரும் தேடவே இல்லை என்று பக்தன் பாடினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? தன் தன் காரியத்தை தேடுகிற கூட்டத்தில் இருக்கிறோமா? இயேசுவின் காரியத்தை தேடுகிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா? மார்க்கம் தப்பி செல்லும் மானிடர்கள், அதாவது வழி தப்பி செல்லுகின்ற மனிதர்கள், அவர்களை வழிப்படுத்துவதில் என் வாணாளை போக்குவேன். அவர்களை இயேசுவின் வழியில் கொண்டு வருவதில் என்னுடைய வாழ்நாளை நான் கழிப்பேன், பயன்படுத்துவேன். என்ன அருமையான அர்த்தம் கொண்ட ஒரு பாடல். திரும்ப பாட சமயம் இல்லை. உங்கள் உள்ளத்தில் அது துணிக்கட்டும். நான் என் காரியத்தை நோக்குகிற மனிதனாய் என் வாழ்க்கையை ஓட்டி முடிக்கக்கூடாது. என் வாழ்வில் எஞ்சிய நாளெல்லாம் என் இயேசுவின் காரியத்தை நான் நோக்க வேண்டும். ஹல்லேலூயா. வழிதப்பி தெரிகிற அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களை இயேசுவின் வழியில கொண்டு வரணும். இந்த பாரத்தோடு காணப்படுங்கள். நான் சொன்னதை திரும்பவும் நினைப்பூட்டுகிறேன். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இயேசுவின் காரியம் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு தயவு செய்து உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. நீங்க சிந்திச்சாலே நீங்க புதுப்பிக்கப்பட்டிருவீங்க, நீங்க செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. அதே போல பரலோகத்திலிருந்து அல்லது பாதாளத்திலிருந்து அல்லது பூமியிலிருந்து இப்படிப்பட்ட உணர்வூட்டும் சத்தங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த சத்தங்களை கொஞ்சம் சிந்தியுங்க, கொஞ்சம் தீர்மானங்களை எடுங்க, தேவனுடைய நோக்கத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமேன். கர்த்தாவே, வார்த்தைகள் வெறுமையாய் போக கூடாதப்பா. எங்க உள்ளங்களிலே நீங்க அனுப்புன நோக்கமாய் கிரியை செய்யட்டும் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையிலே கூடி வந்தோம், உம்மை ஆராதித்தோம். பரலோகத்திலிருந்து ஏசாயாவுக்கு கொடுத்த சத்தம் அதே சத்தம்தான். உங்க குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் நீங்க துணிக்க பண்ணினீங்க. அவரும் தன்னை அர்ப்பணித்து இந்த பூமியில எங்களுக்காக இறங்கி வந்தார். மோசே, இன்னும் எரேமியா, எசேக்கியேல், எத்தனையோ பவுல், பேதுரு என்று எத்தனையோ பேர் இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டுதான் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி இருக்கிறாங்க. இந்த தலைமுறையில யாருக்கு நேரம் இந்த சத்தத்தை நீங்க அனுப்புறீங்க? அவங்க அதை புரிந்து கொண்டு கர்த்தரை பின்பற்றி வர உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருக்காக வாழவும் ஊழியம் செய்யவும் கிருபை செய்யுங்க. விசுவாசிகளாய் அழைக்கப்பட்ட தேவ மக்கள் தங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய காரியம் நடக்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த உதவி செய்யுங்க. அப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்வீராக தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய சபையோடும் இருப்பதாக, ஆமேன். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். 10:30 இன்னொரு ஆராதனை கூட வைத்திருக்கிறோம். உங்களுக்கு அன்பானவர்களுக்கு நினைப்பூட்டி வரும்படி சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.